ஸோ ஒரு லூப் வந்து இப்போ எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதோட நார்மல் எக்ஸிக்யூஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு சம் லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து சி ப்ரோக்ராமிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் அன்கண்டிஷனல் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ சி சப்போர்ட்ஸ் த ஃபாலோயிங் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒன்று வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் பிரேக்ஸ் த லூப் ஸ்டேட்மெண்ட். அதாவது பாடி ஆஃப் த லூப்பை வந்து ஒரு பர்டிகுலர் கண்டிஷனில் நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து லூப்பை டெர்மினேட் பண்ணிக்கலாம். தென் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட், இட் ஸ்கிப்ஸ் த பாடி ஆஃப் த லூப் அண்ட் கண்டினியூ. ஸோ கண்டினியூங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது ஒரு பர்டிகுலர் கண்டிஷனில் நம்ம கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா அதோட ரிமைனிங் பாடி ஆஃப் த லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, தென் நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் போய் கண்டினியூ பண்ணும். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து கோ டு ஸ்டேட்மெண்ட், ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கண்ட்ரோல் டு எனி லேபிள். ஸோ லேபிள், ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து நம்ம லேபிள் பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம ஒரு லேபிள் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த லேபிள் கொடுத்துருக்கிற லைனுக்கு டைரக்டா ஜம்ப் பண்றதுக்கு இந்த கோ டு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். தென் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், இப்போ நான் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நான் ஏதாவது ஒரு வேல்யூவை கால்குலேட் பண்றேன் அப்படின்னா அந்த கால்குலேட் பண்ண வேல்யூவை ஃபங்க்ஷன் கால் பண்ண இடத்துக்கு கொடுக்கறதுக்கு இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.